Hi friends and cuties, welcome to our channel Nalan Kaivinai. இன்னைக்கு நம்ம வந்து பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் சின்னது எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஃபெவிகால் சேர்த்துக்கங்க. இந்த ஃபெவிகாலோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை mix பண்ணிக்கோங்க. இப்ப டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லா நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் 1 year பிஃபோர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பாட்டில் ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பரை பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கிவ்அவேல வந்து கிட்ஸ் ரொம்ப பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எப்படி வின்னர்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன்றது எனக்கே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மோல்டெட் எடுத்திருக்கேன். மோல்டிட்ட உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தெரியும்ல, அந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் கொஞ்சம் பவுடர் வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா அப்படியே கை ஃபுல்லாக ஒட்டிடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஒரு டோர் மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த டோர் மாதிரி இருக்கிறத கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பாட்டிலும் வந்து ஃபெவிகாலோட வந்து ஈரமாக இருக்குது, கிளேவும் வந்து ட்ரை ஆகலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே வந்து பாட்டில் மேலே பேஸ்ட் பண்ணிங்கனாலே பேஸ்ட் ஆகிடும். டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். மோல்டட் நம்ம நார்மலாக கிளே யூஸ் பண்ணும்போது சர்ஃபேஸை வந்து ஸ்மூதாக்குறதுக்கு தண்ணி வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப் செஞ்சு இப்படி ரோல் பண்ணி நான் அந்த டோருக்கு மேலே வந்து ஒரு தோரணம் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியலனா நான் இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்மளோட நலன் கைவினையோட ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை சொல்லி நலன் கைவினையை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் வந்து நம்ம சேனலில் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் எது உங்களால் பண்ண முடியுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு அதோட ஃபைனல் அவுட்புட்டை எனக்கு பிக்சர் எடுத்து வெதர் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பலாம், இல்லாட்டினா என்னோடய இன்ஸ்டா பேஜில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணலாம். நான் அதை வந்து கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை லைக் பண்ண சொல்லுங்கள். எது அதில் பெஸ்ட்டாக இருக்குது, நிறையா லைக் வருது. இப்போவும் திருப்பி சொல்கிறேன், நிறையா லைக் வர்றதை வந்து நான் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ண மாட்டேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது ப்ளஸ் நிறையா லைக் வர்றது ரெண்டையும் செலக்ட் பண்ணி நான் வின்னர் சூஸ் பண்ணுவேன். May 15 வரைக்கும் நீங்கள் உங்கள் என்ட்ரிஸ் வந்து அனுப்பலாம். May 16 அன்னைக்கு நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி அந்த கதவுக்கு மேலே நான் செட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா கீழே டோரு, மேலே வந்து ஒரு டோரு வித் பால்கனி அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு செட்டிங் அது. இதுக்கு வந்து நீங்கள் மோல்டட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த விதமான ஏர் ட்ரை கிளேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து மோல்டட்னா ஒரு பேக்கெட்டே என்னஃபாக இருக்கும், 20 ருபீஸில் முடிஞ்சிடும். ஸோ நான் இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு ட்ரீலேருந்து பிரான்ச்சஸ் போகும்ல அந்த மாதிரி இதை நான் வந்து செட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறமா அதில் சின்ன சின்னதாக லீவ்ஸ் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக லீவ்ஸ் மாதிரி வச்சு அதையும் ஒட்டிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு டோர் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு தோரணம் ரெடி பண்ணிக்கலாம்.
இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கிவ் அவே. ஹோப் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறேன்றதையும் நான் வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் கம்பல்சரி இன்னொரு கிவ் அவே வந்து வச்சு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன் கிட்ஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல பல்ஜராக ஒன்று வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா பூ மாதிரி அதை டிசைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எக்ஷெல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஷெல்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலில் நம்ம கிளே ஒட்டினது போக மீதி இருக்கும்ல அந்த பிளேஸ், அதை ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஷெல்ஸை வந்து நான் ஒட்ட போகிறேன் ரேண்டமாக. இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக இதை ஒட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் இது வந்து அந்த எக்கு வச்சு வரும்ல அந்த இது தான், அதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி இந்த பாட்டிலுக்கு ஒரு கேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்டில் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரை வச்சு நான் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாகவே பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கலர் பண்ணலாம். கலருமே வந்து இதில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ரெண்டு கோட்டிங்னாலும் கொடுக்கணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து அந்த நம்ம பிரான்ச் மாதிரியெல்லாம் கொடுத்தோம்ல அதுக்கும், அந்த டோரை சுற்றி தோரண மாதிரி இருக்குல்ல அதுக்கும் நான் வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் அது வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். டோருக்கும் பேஸ் வந்து ஒரு ப்ரௌன் கோட் கொடுத்துக்கோங்க. இப்போ க்ரீன் எடுத்துகிட்டு லீஃப்க்கு ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துட்றேன். டோருக்கு வந்து திரும்பி வந்து ஒரு ரெட் ஷேட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அந்த ப்ரான்ஸ் கலர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அந்த கலர் இல்லை, அதனால் நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரை வந்து ஃபுல்லாக நான் வந்து எல்லா பக்கமுமே வந்து ஸ்பாஞ்ச் வச்சு டேம்ப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் கோட்டிங் கலர் கொடுக்க போகிறோம். எது எதுக்கு என்னென்ன கலர் கொடுத்தோம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நான் திரும்ப கொடுக்க போகிறேன். பாருங்கள் இதுதான் நம்மளுடைய பாட்டில் ஆர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.